Hello friends, welcome to Nisha Techniques. இன்னைக்கு நம்ம சேனல்ல கற்றாழை ஜெல் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டு பக்கத்திலேயே சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த கற்றாழையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. தலைமுடி பிரச்சனை மற்றும் சரும பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இன்னைக்கு கற்றாழை ஜெல் தயாரிக்கிறதுக்கு முதல்ல நம்ம கற்றாழை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி பயன்படுத்தும் போது அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதிலிருந்து ஒரு 3 தண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு எல்லோவிஷாக ஒரு லிக்விட் அதிலிருந்து வரும். அது வந்து ரொம்பவே பாய்சன், அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதனால் ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம பறிச்சுட்டு அதை எதுவும் செய்யாமல் ஜஸ்ட் அப்படியே வச்சுடுங்க. வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா அந்த லிக்விடும் வந்து வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 3 தடவையாவது நல்லா கழுவணும், அப்போ தான் அது சுத்தமாகும். அது மட்டும் இல்லை, கற்றாழையை ஃபுல்லாகவே நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா கழுவியாச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு சைடில் இருக்க இந்த முள்ளெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். அப்போது தான் நம்ம வந்து ஜெல் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக நம்ம எடுத்தாச்சு. இப்போது ஒரு கத்தி வச்சு மேலே இருக்க தோலை மட்டும் நம்ம மெதுவாக எடுத்துடலாம். பாதியாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஜெல் சரியாக கிடைக்காது. அதனால் மேலாப்பில் இருக்க தோலை மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஜெல் கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சோ அல்லது ஒரு ஸ்பூன் வச்சோ எதை வச்சு வேணால் நம்ம இதில் இருக்க ஜெல்லை கலெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு லிக்விடாகவே கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபோர்க் வச்சு இதில் இருக்க ஜெல்லெல்லாம் எடுக்கிறேன். இதே போல் எல்லா தண்டுகள்லேருந்தும் நம்ம வந்து கற்றாழை ஜெல்லை எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஜார் வந்து கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க, அல்லது வெளியில் வந்துடும். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் எந்த வித கட்டி கட்டியாகவும் இல்லாமல் நல்ல ஒரு லிக்விட் ஸ்டேஜில் நமக்கு கிடச்சிடும். இப்போது இந்த கற்றாழை ஜெல் கூட சேர்க்கறதுக்கான இன்னொரு இன்க்ரீடியன்ட் வேப்பிலை. நான் வந்து வேப்பிலை கொஞ்சமாக எடுத்து அதிலிருந்து சார் எடுத்து வச்சுருக்கேன். வேப்பிலையை நம்ம அப்படியே சேர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரி சாராக எடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த அலோவேரா ஜெல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேப்பிலை ஒரு அருமையான கிருமி நாசினி, அதனால் நம்ம அலோவேரா ஜெல் கூட சேர்த்து அதையும் பயன்படுத்திக்க போகிறோம். இதை நல்ல ஒரு விஸ்க் வச்சோ அல்லது ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஜெலாட்டின் எடுத்து அதில் நல்ல பாயிலிங் வாட்டர் ஒரு 1/2 கப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜெலாட்டின் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி கொடுக்க போகுது. அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த அலோவேரா ப்ளஸ் அந்த வேப்பிலை ஜெல்லை வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சுட வைக்கக்கூடாது, வெதுவெதுப்பான சூடாக தான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். கீழே ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சு அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வெது வெதுப்பான சூடாக இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஜெலாட்டின் மிக்சரை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது ஜெலாட்டினும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். முதல்ல இருந்த அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி போயிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா செட் ஆகிடும். இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது அதில் எந்த கசடும் இல்லாமல் நமக்கு கிளியராக கிடச்சிடும். இது கொஞ்சம் டார்க் கலராக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால. இப்போது இதில் ப்ரிசர்வேட்டிவாக கொஞ்சமாக கருஞ்சீரக எண்ணெய் நான் சேர்த்துக்க போகிறேன். கருஞ்சீரக எண்ணெயும் எல்லா விதமான சரும பிரச்சனைகளுக்கும் ரொம்பவே நல்லது. அது கூடவே விட்டமின் இ ஆயில் ஒரு 2 டேப்லெட்லேருந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். விட்டமின் இ ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது.
அது கூட இது ப்ரிசர்வேட்டிவாகவும் பயன்படும். அதனால் இந்த ரெண்டு ஆயிலையும் நம்ம கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஆலோவேரா ஜெல் தயாராகியாச்சு. கடையில் வாங்குகிற ஜெல்லெல்லாம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் சேர்த்துருப்பாங்க. நம்ம இயற்கையான வேப்பிலையில் இருக்க அந்த க்ரீன் கலர் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்பவே நல்லது. இப்போது இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே வெளியில் வச்சிட்டோன்னா அது ஜெல்லாக மாறிடும். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. கண்ணாடி பாட்டிலில் தான் ஊற்றணும், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வேண்டாம். இப்போ பாருங்கள், இதை ஒரு 6 மணி நேரம் போல் நம்ம அப்படியே வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கற்றாழை ஜெல் சூப்பராக தயாராகியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். கடையில் வாங்குகிற அந்த கற்றாழை ஜெல்லை விட இது இயற்கையான முறையில் தயாரித்ததால் நம்ம எந்த பயமும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பயன்படுத்தலாம். இதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாருங்கள். அனைத்து விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம ஷாம்பு கூட சேர்த்து பயன்படுத்தலாம். அதே போல் கண் இமைகளில் இருக்க முடி வளர்கிறதுக்கும் மற்றபடியான ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். நம்ம இதை ஃபேஷியல் பண்ணும்போது ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோம். அது போக பொடுகு தொல்லை இருந்தது, முடி உதிர்வு தொல்லை இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் ஸ்கால்பில் அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பித்த வெடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து காலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கற்றாழை ஜெல்லை நம்ம வீட்டிலையே தயாரித்து பயன்படுத்தும் போது அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கற்றாழை ஜெல்லை வீட்டிலையே தயாரிங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா டெக்னிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.